ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மகிழ்ச்சி சமையல். சீசி பாஸ்தா எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாமா? ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம், ரெண்டு கேரட், பால் 2 கப் எடுத்துக்கோங்க, பேபிகார்ன், கார்லிக் சாப், பாஸ்தா, சில்லி ஃப்ளேக்ஸ், 2 க்யூப் சீஸ், பெப்பர், ஹெர்ப்ஸ் பீஸா மிக்ஸ், 4 டீஸ்பூன் மைதா, உப்பு 1 டீஸ்பூன், பட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தால என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், பட் இந்த பாஸ்தா சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு பிளேட் போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நல்லா வந்துருச்சு. வெஜிடேபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அப்புறமா கார்லிக் போட்டுக்கோங்க. கார்லிக் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இது நீங்க பட்டர்லயும் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயிலையும் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது கேப்சிகம் போட்டுக்கலாம். அடுத்தது கேரட் போட்டுக்கோங்க. அடுத்தது பேபிகார்ன் போட்டுக்கோங்க. நீங்க கார்ன் இருந்தா கார்னும் போடலாம், அப்படி இல்லைனா பேபிகார்ன் போட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேபிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம். 4 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 4 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ
நம்ம 1 கப் பால் ஊத்திக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க எந்த லம்சும் இல்லாம mix பண்ணிக்கோங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு நம்ம ஒயிட் சாஸ் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து தேவையான அளவு பெப்பர் காரம் நிறைய வேணா நிறைய போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சேக்கறேன் mix பண்ணிக்கோங்க நல்லா அடுத்து chili flakes போட்டுக்கோங்க mix பண்ணிக்கோங்க நல்லா அடுத்து ஹெப் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம நல்லா mix பண்ணிட்டோம் அடுத்து நம்ம சீஸ் போட்டுக்கலாம் mix பண்ணிக்கோங்க நல்லா சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும் ரெடி ஆயிடுச்சு ஒயிட் சாஸ் நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் mix பண்ணிக்கோங்க பாஸ்தா போட்டு ஓகே फ्रेंड्स நம்ம ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க மேல லைட்டா chili flakes போட்டுக்கோங்க அதுக்கு மேல லைட்டா சீஸ் லைட்டா ஹெல்ப்ஸ் போட்டுக்கோங்க நம்ம ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆஹா செமையா இருக்கு फ्रेंड्स நம்ம ஒயிட் சீஸ் பாஸ்தா பாருங்க செம சூப்பரா வந்திருக்கு நீங்க இத வீட்ல கண்டிப்பா செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுங்க வீட்ல செஞ்சு அசத்துங்க செம்ம சூப்பரா வந்திருக்கு செம்ம டேஸ்டா ஸ்பைசியா இருக்கு இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்க வரேன் थैंक यू फ्रेंड्स பை